இன்றைக்கு பாஜகவினுடைய குண்டர்கள் இங்கே பேசப்பட்டது போன்ற ஒரு அரசியல் உரையை நீங்கள் பேசுவதற்கு தயாரா? தமிழ்நாட்டில் கூட பாஜக எப்படிப்பட்ட அரசியலை மேற்கொள்கிறது? அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே ஒரு ரவுடி மாதிரி பேசுறார். கைது பண்ணி பாருன்னு. என்ன கைது? என்ன கைது பண்ண என்ன பண்ணிடுவ? ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கைது பண்ணி பார், தொட்டு பார். எனவே இப்படி வந்து அண்ணாமலையை கைது பண்ணா அப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சிருமா? ஒரு ஏட்டையா வந்து கஜ பிடிச்சி இழுத்து தர தரன்னு கூட்டு போயிருவாரு. எங்க தோழல் கூட மறியல் போராட்டத்தில் 10 பேர் தூக்குனா கூட தூக்க முடியாத அளவிற்கு ரோட்ல இருந்து தகராறு பண்ணுவாங்க. அண்ணாமலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த மாநிலம் முழுவதும் காவலர்களை விரட்ட முடியும் என்பதற்காக நம்ம போலீஸும் கம்பனு தான் இருக்கு. என்ன அண்ணாமலை இப்படி சொல்றிய? தொட்டுப்பாரு சொல்றீங்க, நாங்கள் தொட்டு பார்க்குறோம்னு சொல்லி தொடமாடிக்கிறாங்க. புரியல நமக்கு. அது சைலேந்திர பாபு அவர்களுக்கு தான் வெளிச்சம், அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொட்டுப்பார் தொட்டுப்பார் தொட்டுப்பார்னு சொல்லி இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் ரவுடி தான் ரவுடி தான் ரவுடி தான் அப்படி. அண்ணாமலை இப்போ எந்த ஊருக்கு போனாலும் தொட்டுப்பார் தொட்டுப்பார்கிறார். நாங்கள் தொடுவோம், போலீஸ் தொடுதோ இல்லையோ நாங்கள் தொடுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அத்தகைய ஒரு அரசியல் உறுதிப்பாடோடு தான் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். மோடியே அதை சொல்கிறார். திரிபுராவில் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்ற போது, ஒரு சின்னஞ்சிறு மாநிலத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதை ஏன் கொண்டாடுகிறீர்கள்? 2 நாடாளுமன்ற தொகுதியை கொண்ட ஒரு மாநிலம், மிக குட்டி குட்டியான தொகுதிகள், அதுவும் 60 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம், நம்முடைய பாண்டிச்சேரியை போல 2 மடங்கு அவ்வளவுதான். இந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றதை ஏன் கொண்டாடுகிறேன் என்று கேட்டபோது, இது சாதாரண வெற்றி அல்ல, இடதுசாரிகளை தோற்கடித்த சித்தாந்த வெற்றி என்று அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு இந்த மண்ணில் வேறு இயக்கங்கள் எதிரி அல்ல. அவர்களுக்கு எப்படி வேறு இயக்கம் எதிரி அல்லவோ, அதே போல நாங்கள் மாநிலம் முழுவதும் சொல்கிறோம், நாடு முழுவதும் சொல்கிறோம், எங்களுக்கு இன்றைய சூழலில் முதல் எதிரி பாஜகவும் சங்கிகளும் தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம். அதற்கான பணியை மேற்கொள்கிறோம். பாஜகவுடைய மதவெறி நடவடிக்கையாக மட்டுமா? பாஜகவினுடைய இஸ்லாமிய விரோத நடவடிக்கையாக மட்டுமா? பாஜகவினுடைய கிறிஸ்தவர்கள் விரோத நடவடிக்கையாக மட்டுமா? அல்லது தலித்துகளை எதிரியாக பாதிக்கிற பாஜகவுடைய சித்தந்தத்திற்காக மட்டுமா? இல்லை. நாட்டினுடைய ஏழைகளை நாளும் நாளும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார சுரண்டல், அதானினுடைய ஊழல் குறித்து நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் அறிவிக்கிறோம், நீங்கள் நாடாளுமன்றத்தில் 500 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் நீங்கள் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த தேசம் முழுவதும் 50,000 இடங்களில் அதானியை பேசுவோம், அதானியை பேசினால் கூட மோடியும் பேசுகிறோம் என்று அர்த்தம். ஏனென்றால் அவருடைய ஆத்மார்த்த நண்பர். இந்த கொள்ளை எப்படி நடந்தது என்பது நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு மக்கள் எப்போதும் தயார். ஒரு அரசியல் புரட்சியை மேற்கொள்வதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் கம்யூனிஸ்டாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அருகாமையில் இருக்கக்கூடிய குட்டி தீவில் பார்த்தோம், இலங்கை தீவில் நம்முடைய ராஜபக்சனுடைய மாளிகைக்குள் சென்று முழுவதுமாக மாளிகையை கைப்பற்றியதை உலகம் முழுவதும் பார்த்தது. அவ்வாறு இந்த மாளிகைக்குள் சென்றவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட கம்யூனிஸ்டர்கள் அல்ல. எனவே புரட்சி நடத்த வேண்டும், மக்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் கம்யூனிஸ்டுகளாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அரசியல் புரிதல் இருந்தா போதும். அத்தகைய அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாடு முழுவதும் இத்தகைய கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் நிறைந்த நம்பிக்கையோடு நாங்கள் மக்களை அணுகுகிறோம். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய இறுதி முதலாளிகள் எஜமானர்கள் மக்கள் தான் என்பதில் நாங்கள் துளியளவும் எங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. எதன் பொருட்டு இந்த மோதல்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு இந்தியாவா, அதானிகளுக்கு இந்தியாவா என்கிற ஒற்றை கேள்வியில் தான் எங்களுக்கும் பாஜகவுக்கான மோதல் தொடர்கிறது. பிரம்மாண்டமான இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை உலகத்தில் இந்தியாவை போன்ற ஒரு நாடை பார்ப்பது அரிது. பிரம்மாண்டமான வற்றாத ஜீவநதிகள் நாம் பார்க்கிறோம். இந்த வற்றாத ஜீவநதிகளும் பிரம்மாண்டமான மலை முகடுகளும் மிக தாழ்வான பள்ளத்தாக்குகளும் தமிழ்நாட்டை போன்ற சமவெளிகளும் கொண்ட உலகத்தின் அதிசய பூமி இந்தியா. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இங்கே வடமாநில தொழிலாளர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி நீலிக்கண்ணீர் வடிக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அண்ணாமலை கத்துகிறார், பேசுகிறார். ஒரு ஊர்கா வாங்கி கொடுத்துருப்பேன் அண்ணாமலை வடமாநில தொழிலாளிகளுக்கு. நான் குறிப்பிடுகிறேன், மகத்தான செங்கோடி இயக்கம் தான் இன்றைக்கு வடமாநில தொழிலாளர்களுக்கும் இங்கே வாழ்கிற தொழிலாளர்களைப் போல
சட்ட கூலி வேண்டும் என்று போராடுகிற ஒரே இயக்கம் செங்கோடி இயக்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோடி இயக்கத்துடைய வல்லமை புரியாமல் அண்ணாமலை பேசுகிறார், பிஜேபி பேசுகிறார். நீ அசல் திருப்பதிக்கு போய் பாரு. திருப்பதியிலே தேவஸ்தானத்தில் பணியாற்றுகிற அத்தனை பூசாரிகளும் அத்தனை குருமார்களும் பிராமணர்கள் தான். உலகத்தினுடைய மிக பணக்கார கடவுளுக்கு அருகிலே நிற்கிறார்கள். திருப்பதிக்கு அருகிலே அவர்கள் தான் சிறப்பு பூஜைகளை நடத்துகிறார்கள். அது சிறப்பு பூஜையா இருந்தாலும் சாதா பூஜையா இருந்தாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் அவர்கள் நடத்துகிறார்கள். நான் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்வேன், பூசாரிகள் கரங்களில் உயர்த்தி பிடித்தது இதோ இந்த மகத்தான செங்கொடி தான். அந்த பூசாரிகளிடம் மக்கள் கேட்கிறார்கள், நீ காண்டவனுக்கு பக்கத்தில் இருக்கிறே, உனக்கு ஏண்டா செங்கொடின்னு கேட்டா பூசாரி சொல்றாரு, உங்க கோரிக்கையை கடவுள்கிட்ட சொல்றதுக்கு நான் வேணும், என் கோரிக்கை அரசாங்கத்தை சொல்றதுக்கு இந்த கொடி வேணுமப்பா என்று பூசாரிகள் சொல்கிறார்கள். இந்த இந்த கொடியும் இதனுடைய மகத்துவமும் அண்ணாமலைகளுக்கு தெரியாம பகல் கனவு காண்கிறார்கள். இவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எதிர்கொள்ள முடியும் என்று என்ன செஞ்சாலும் பேசி முடியும் தான் எங்களுக்கு அப்படி ஒரு பிறவி பழக்கம். ஆகவே அண்ணாமலைகள் இந்த ஊர்கள் ஆட்டம் காட்டுது. பேசி முடிவெடுத்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலம் வரும் இந்த மண்ணில். நண்பர்களே, இதை நான் அண்ணாமலையை போல சவால் விட்டு பேசவில்லை, யதார்த்தத்தை பேசுகிறேன். இன்னைக்கு அதானி எப்படி ஒரே நாளில் மின்னலை போல் வளர முடிந்தது, சினிமாவில் சொல்லுவாங்கல்ல வாமா மின்னல் அவடைய போல, திடீரென்று இந்தியாவினுடைய பணக்காரர்களில் 30வது இடத்துல இருந்த அதானி இந்தியாவினுடைய முதல் பணக்காரராக 2022 பிப்ரவரி மாதம் வருகிறார். ஒரு மாதம் முடிவதற்கு முன்னால் உலகத்தினுடைய 10வது பணக்காரராக வருகிறார். அடுத்து சில மாதங்களில் 7வது இடம், அடுத்து சில நாட்களில் 5வது இடம், அடுத்து சில நாட்களில் 2வது இடம். இன்னும் ஒரு இடம் தான் இருக்கிறது உலகத்தினுடைய முதல் பணக்காரனாகிய அமேசான் அதிபரை முந்துவதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. அந்த சூழலில் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பர்க் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு 98 பக்க அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை ஒரே நாளில் அதானினுடைய சாம்ராஜ்யத்தை சீட்டு கட்ட உருவனா உழுகும் பாருங்க. இந்த பாம்பு கட்ட விளையாடுவாங்கல்ல நம்ம மக்கள் பரம்பு பதம், 99வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு வர்ற மாதிரி தலகுப்பர் அதானி விழுந்தார். விழுந்த உடனே என்ன பேசப்பட்டது, பொதுவாக இந்த பிஜேபி ஆட்கள் மாதிரி தேசியத்தை கலந்து பேசுறதுல அவங்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஏதோ நம்ம ஊரா ஆப்பிரிக்கா காரங்களுக்கு வேலை செய்யற மாதிரி, இங்க வேலை செய்யற துப்புரவு தொழிலாபுரா உகாண்டால இருந்து வந்திருக்காங்க. இவங்க மட்டும்தான் பாரத் மாதாக்கு ஜெயின்னு பேசுவாங்க. நான் பாரத் மாதாக்கு ஜெய் என்று கோஷம் விடுகிற அன்பு தம்பிமார்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பாரத் மாதாக்கு ஜெய் என்று இந்த நாட்டினுடைய வீதிகளில் நின்று கோஷம் போடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய அன்பு தலைவர்கள் மோடியும் அமித்ஷாவும் பாரத் மாதாவை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீட்டுக் கழகம் எது என்று கேட்டால் நம்முடைய எல்ஐசி. உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே எது என்று கேட்டால் நம்முடைய இந்திய ரயில்வே. உலகத்திலே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது என்று கேட்டால் நம்முடைய பிஎஸ்என்எல். இன்றைக்கு மோடி வந்த பிறகு நடந்தது என்ன, நம்முடைய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆயுள் பறிக்கப்படுகிறது. பிஎஸ்என்எல் இருந்து கொத்து கொத்தாக ஊழியர்கள் பிஆர்எஸ்லே வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். நம்முடைய இந்திய ரயில்வே, இந்திய ரயில்வே இன்றைக்கு கூறு கூறாக போடப்பட்டு பாரத் மாதாவின் சொத்துக்களாக இருக்கக்கூடிய எல்ஐசியை, பாரத் மாதாவின் அணிகலனாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்ஐ, பாரத் மாதாவினுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய இந்திய ரயில்வேயை விற்றுவிட்டு யாரை ஏமாற்றுவதற்கு பாரத் மாதா என்று கோஷம் விடுகிறாய். பாரத் மாதா உண்மையிலே உயிரோடு இருந்து வந்தா உங்களை எவனையும் உயிரோடு விட மாட்டானா? அம்மா கோபத்தில் அந்த அம்மா இருக்கு, ஏண்டா ஊர் ஊரா என்னை வித்ததோட ஏண்டா என் பேரை சொல்றீங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய கோபத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க படுறீங்க. ஹேமன் என்கிற ஒரு குட்டி தீவு, ஹேமன் தீவினுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? நம்ம விருகம்பாக்கத்துடைய மக்கள் தொகையில் 1/4. இந்த தொகுதியுடைய மக்கள் தொகை எப்படி 2.5 இருக்கும்ல, விருகம்பாக்கம் தொகுதி 3 லட்சம், ஹேமன் தீவினுடைய மக்கள் தொகை வெறும் 39,000. இவ்வாறு கம்யூனிஸ்டுகளை போல உண்மையோடு நீங்கள் பேச தயாரா? மரியாதைக்குரிய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, ஒரு கூட்டத்தில் எங்களுடைய கிளை செயலாளரோடு நீ பொருளாதாரம் பேசுவதற்கு தயாரா? வெறும் 39,000 மக்கள் தொகை கொண்ட ஹேமன் தீவு வழியாக இந்தியாவிற்கு ஒட்டுமொத்தமாக வந்த முதலீடுகளில் 1/5 வெறும் 39,000 மக்கள் தொகையை கொண்ட ஹேமன் தீவு வழியாக வருகிறது. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில
உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளியாக கூட தெரியாத ஒரு தீவிரம் இருந்து இந்தியாவிற்குள்ளே வந்த முதலீடுகளில் ஐந்தில் ஒரு பங்கு அங்கேயிருந்து வந்திருக்கிறார். இங்கேதான் அதானியினுடைய விளையாட்டு இருக்கிறது. இந்த நாடுகளில் என்ன சட்டம் இருக்கிறது? இந்த நாடுகள், இந்த மொரிஷியஸ், இந்த சிங்கப்பூர் அல்லது ஹேமன் தீவுகள், சைப்ரஸ் போன்ற நாடுகளோடு இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். மொரிஷியஸும் இந்திய அரசும் ஒப்பந்தம், ஹேமன் தீவும் இந்திய அரசும் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இந்த நாடுகளுக்குள்ளே வர்த்தகம் நடைபெற்றால் இரண்டு நாடுகளில் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளே வரி கட்டினால் போதும் என்பது ஒப்பந்தம். இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? ஒரு கம்பெனி இல்லாமலே கம்பெனி இருப்பதாக மொரிஷியஸ் நாட்டில் நீங்கள் சான்றிதழ் பெற முடியும். இப்ப என்ன பிரச்சனை? அதானியுடைய நிழல் கம்பெனிகள் அங்கே எல்லாம் செயல்படுவதாக சான்றிதழ் பெற்று அங்கே அந்த கம்பெனியிடம் இருந்து இந்தியாவில பங்கு சந்தையில இல்லாத ஒரு கம்பெனி அதனுடைய சொத்துக்கள் இங்கே பட்டியலிடப்படுகிறது. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி உருவாக்குவதற்கான வசதி அந்த நாட்டில் இருக்கு. அந்த கம்பெனி இந்தியாவிற்குரிய மும்பை பங்கு சந்தையில பட்டியலிடப்படுகிறது. அதுக்கு வரியும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கே வரி கட்டியதாக இவங்க சொல்றாங்க, அங்கே வரி வாங்கியதாக அவர்களும் ஒரு சான்றிதழை கொடுக்குறாங்க. எனவே சட்டப்படி இந்தியாவில் ஒரு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இரண்டாவது சலுகை. மூன்றாவது, அங்கே பங்கு சந்தையில பட்டியலிடப்படுகிற போது என்ன நடக்குது? அதானி என்டர்பிரசைஸினுடைய சிறப்புகளை பற்றி பட்டியலிடுகிற போது எல்லாம் சொல்லி சாதாரண நடுத்தர மக்களுடைய சேமிப்புகளை பறித்து அதானியுடைய சொத்துக்கள் பலூன் அடிக்கிற மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கப்பட்டது. இப்படி அங்கே ஃப்ராடு நடக்கக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்குத்தான் இந்திய நிதியமைச்சகத்தின் கீழே சில நிறுவனங்கள் இருக்கிறார். நான் கேட்கிறேன், இதில் முதல் குற்றவாளி யாரு? இந்த சொத்துக்கள் ஊதி பெரிதாக்கப்படுகிறது என்பது நம்முடைய நிதியமைச்சகத்துக்கு தெரியாமல் நடைபெறவில்லை, நம்முடைய பிரதமருக்கு தெரியாமல் நடைபெறவில்லை. இப்போ என்ன பிரச்சனை? பிடிபட்டார், சரி நீ நடவடிக்கை எடுக்கல. எவனோ அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். நாடாளுமன்றத்தில் கேள்வி, அதானி பெற்றிருக்கக்கூடிய கடன்களை நீ பட்டியலிடணும்னு சொல்றாங்க. எந்த பதட்டம் இல்லாமல் நம்முடைய நிதியமைச்சர் சொல்றாங்க, பெருநிறுவனுடைய கடன்கள் ரிசர்வ் வங்கியினுடைய சட்டப்படி வெளியே சொல்வதற்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள். நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கி இந்த வங்கியில் கொடுத்திருக்கக்கூடிய கடன்களில் 40% அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன். இந்த புரட்சி புரட்சின்னு நாங்கள் ஒன்று பேசுகிறோம். புரட்சினா துப்பாக்கியில் எடுத்துகிட்டு போய் போலீஸோட சண்டை போது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏண்டா நான் கேட்டால் கடன் தர மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு 100 ஸ்டேட் பேங்க்கு முன்னாடி மக்கள் திரண்டு உட்காந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் புரட்சி. அந்த நாள் வருமானம் கேட்டால் வரும். அதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள் மற்ற ஏற்பாடுலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரத ஸ்டேட் வங்கியை இன்றைக்கு இழந்தது அதானி மட்டுமல்ல, நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கி தன்னுடைய பணத்தை இழந்திருக்கிறார். இது குறித்து மக்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு போலி இந்து தேசியத்தை, ஒரு போலி மதவெறியை இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே பேசி உண்மைக்கு மாறான செய்திகளை. ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கேட்கிறார், ஏங்க இவ்வளவு பெரிய ஊழலை வந்து அதானி பண்ணிருக்கிறாரு, அவர் மீது வழக்கு தொடுப்பீர்களா? இது கேள்வி. பிரதமர் ரெண்டு தினமா பதில் சொன்னாரு, அதானி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வீர்களா என்று கேட்பார். கேள்வி, கேள்விக்கு என்ன பதில் அவரு? இப்படிதான், நான் தாயாரின் மால்வில் பால் குடித்தவன், எனவே நாட்டிற்கு துரோகம் பழைக்க மாட்டேன், நான் மாவீரன் என்று அந்த நேரத்தில் பேசிவிட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறது. ஆகா, எம்மா பெருசா பேசுறான்டா தலைவன், தாயாரின் மார்பில் பால் குடிச்சேன்னு பேசுறானே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சீன். அதான் இதை விட சூப்பரா பதில் சொன்னார். இந்த அறிக்கையை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு முதலாளி உலகத்தினுடைய முதல் பணக்காரராக வரக்கூடிய நிலைமையில் எனக்கு எதிராக அவதூறுகளை சொல்லி என்னை கீழே சரித்திருக்கிறார்கள். இது அதானி மீது தொடுக்கப்பட்ட போர் அல்ல, பாரத் மாதாவின் மீது தொடுக்கப்பட்ட போர். இது யார் சொல்றா? அதானி சொல்றார். ஏண்டா உண்மையே எப்பயுமே பேச மாட்டேங்கிறாடா. இந்த வீடுகளில் ஊறுகாய் போடுவாங்கல்ல, நல்லா ஊறி இருக்கும்பாங்கல்ல, அப்படி இங்க வந்து பொய்ய பூரா ஒரு ஜாடியில் வச்சு அதில் ஊறி இருப்பாங்க போல் தெரியுது. அவ்வளவு சூப்பரா போய் சொல்றாங்க. பிரதமர் ஆரம்பிச்சு நம்ம ஊர் ஆள் வரைக்கும் பிஜேபி தலைவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியான பதிலே கிடையாது. உணர்ச்சிகரமான ஒரு அரசியலின் மீது ஏதாவது ஒரு அஜெண்டாவை மக்கள் மத்தியில் போட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் அதுக்குன்னே ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, ரவியை. டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார். இது ஏதோ ரவி தானாக யோசிச்சு சொல்கிறது இல்லை, யோசிக்கிறது இங்கே ஆள் வச்சுருக்காங்க. இன்னைக்கு கவர்னர் பாலினுடைய பரப்பளவு எவ்வளவு? 156 ஏக்கர். நம்ம ஆர் என் ரவி இருக்கிறார், சும்மா பாதுகாப்பு இல்லாமல் இல்லை.
அவர் இருக்கிற பங்களாவும் அந்த ஏரியாவும் சேர்ந்து 156 ஏக்கரா நிலப்பரப்பு. என்னெல்லாம் அங்க இருக்கிறது நம்ம போய் கூகுள்ல பார்த்தா சொல்லுது, உள்ள புள்ளி மான்கள் இருக்கிறது. எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு கோவில் விழால போய் அங்க தேவையில்லாம மார்க்சியம் ஒரு அந்நிய தத்துவம் அப்படின்னு, இன்னொரு விழால போய் இந்த நாட்டில் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை 1976 பின்னாடி தான் வந்தது. மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை ஒரு அந்நிய வார்த்தை. இது மாதிரி பத்த வச்சு போட்டுட்டு என்ன காரணம்? மக்கள் அன்றாட அரசியலை பேசிவிடக்கூடாது என்பதற்காக. அதானியை பற்றி பேசிவிடக்கூடாது, கேஸ் விலை உயர்வை பற்றி பேசிவிடக்கூடாது. நீங்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னீர்களே, இருக்கிற வேலைகளை முழுவதுமாக பறிச்சாச்சு. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய கோயம்புத்தூரும் நம்முடைய திருப்பூரும் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? பாஜக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. எங்களுக்கும் அவர்களுக்குமான யுத்தம் என்ன? வரலாற்றில் இன்றைக்கு நீங்கள் மாவீரராக தெரியலாம். மோடி பேசுகிற அந்த இந்தி ஆடியோவை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா பேசுகிறார், குஜராத்தில் பேசுகிறார். நமக்கு ஓரளவுக்கு இந்தி தெரியும் என்றால் புரிய முடிகிறது. அவர் என்ன குஜராத் தேர்தல் அவர் பேசுறாரு, குஜராத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வீடு, எல்லா வீட்டிலையும் குழாய். இன்றைக்கு போட்டிருக்கிற பல பேர் கொலையாளிகள், கொலை குற்றவாளிகள், ரவுடிகளை வச்சு. உன்னை மறந்துட்டாங்க இவங்க. தமிழ்நாடு பெரிய பெரிய ரவுடிகளெல்லாம் பார்த்த நாடு, திடீர்னு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுருவாங்க. அப்படிதானே அண்ணாமலை, இதெல்லாம் தமிழ்நாட்டு கதை. இன்னைக்கு நீ வந்து கொலையாளிகளை பூரா, குற்றவாளிகளை பூரா பாஜகவில் சேர்த்து பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன வருது? வாக்குச்சாவடிக்கு முன்பாக அந்த தெருக்களில் பிரம்மாண்டமான வசூல். சாதாரணமாக கிராமத்துக்குள்ளே போய் ஒரு அவர் பாவம் பிள்ளையார் சிலையை கொடுத்து, இந்து முன்னணி என்கிற பேரால் ஒரு ரசீது புக்கை கொடுத்து, அந்த ரசீது கொண்டு வந்தால் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பல முதலாளிகள்கிட்ட பேசி, எம்மாம்பரி ஒரு அசைன்மெண்ட்டை தமிழ் கட்சியாட நடத்துறிய, நாடக கம்பெனி நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களில் கொஞ்சம் பேர் நல்லா தான் இருக்காங்க. இப்போ சென்னைக்குள்ள பார்த்தா நிறைய இனோவா கார் தெரியுது, ஏராளமான இனோவா கார் கொடிகளோடு தெரியுது. எங்கே பார்த்தாலும் இனோவா. ஒரு டிராஃபிக் சிக்னலில் நின்னா ஒரு 4 இனோவா பிஜேபி கொடி கட்டிக்கு. ஏன்டா ஆளுங்கட்சி வண்டியே அமுட்டில்லடா, யார் கொடுக்குற பணம்? நீ எப்படி நேர்மை அரசியலை பற்றி பேசுகிற? நேர்மையை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன? இன்னைக்கு அப்படி தான் தெரியும். ஒரு பிரம்மாண்டமான பளபளக்கும் அரசியலில் அவர் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே அரிதாரம் பூசிக்கொண்டு மாவீரர்களைப் போல அவர் வளம் பெறுகிறார்கள். வரலாறு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். வாழுகிற போது எட்டப்பன் மன்னன் தான், மன்னனாகத்தான் செத்தான் எட்டப்பன். ஆனால் இறந்த பிறகு ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்க மரியாதை கூட எட்டப்பனுக்கு இல்லை. மோடி அவர்களே, வரலாறு உங்களுக்கு அதைத்தான் விதிக்கும். நீங்கள் இறந்த பிறகு கூட வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறேன். ஆனால் மோடி அவர்களே, எட்டப்பனை விட 100 மடங்கு 1000 மடங்கு நாட்டினுடைய மகத்தான இந்த தேசத்திற்கு நீங்கள் துரோகம் அழைக்கிறீர்கள். உங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் பொதுத்துறை ரயில்வே இருக்காது. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் பொதுத்துறை எல்ஐசி இருக்காது. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் பொதுத்துறை என்று சொல்லிக்கொள்வதற்கு ஏதும் இருக்காது. இந்த நாட்டு குழந்தைகள் படிப்பதற்கு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்காது. இந்த நாட்டு மக்கள் இது என்னுடைய நதி என்று சொல்லிக்கொள்வதற்கு வற்றாத ஜீவநதிகள் இருக்காது. என்னுடைய மலை என்று சொல்லிக் கொள்வதற்கு மலைகள் அம்பானியின் மலைகளாக, அதானியின் மலைகளாக மாறி நிற்கும். இதுதான் எங்களுக்கும் பிஜேபிக்குமான நிஜ போராட்டம். நாட்டு வளங்கள் ஏழைகளுக்கா அதானிகளுக்கா என்பதுதான் எங்களுடைய போராட்டம். ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலைமைகளெல்லாம் விளக்கினார். இதுவெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது. மோடியும் மற்றவர்களும் அவர்கள் முதலாளிகளுடைய பொம்மைகளைப் போல. நம்ம ஊரில் குரங்காட்டி வித்த காட்டுவான்ல சார், ஆறாராமா ஆறாராமானா, ஆடுற பொம்மை தான் மோடி. அசலாக ஆறாராமா என்று ஆட்டுவது அதானி, குச்சி எடுத்து தரையில் அடிப்பது அம்பானி. நாட்டு பிரதமரை குரங்கு என்று சொல்லிடுறேன் கேட்டால், நம்ம நிஜ குரங்க கூட அம்மா வேஷம் போடுற ஒரு நிஜ குரங்காக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்று பார்க்க எனவும் ரொம்பலாம் கிடையாது. அவங்க அவர்கள் அதானியின் கையில் ஆடுகிற ஒரு குரங்கு பொம்மையைப் போல. ஆனால் அந்த ஆட்டத்துக்கு இந்தியா மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த நாடு தன்னுடைய மகத்தான பாரம்பரியத்தை இழந்து நிற்கிறது. சாதாரண மக்கள் மதவெறி ஊட்டப்படுகிறார்கள். ஏதுமறியாத இளைஞர்கள், ஏதுமறியாத மக்களிடம் அவனுடைய வேலையை பற்றி கவலைப்படாமல், அவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல், இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துயரமானதாக மாறியிருக்கிறது. இந்த
இந்த நாட்டில் மக்கள் வாழ்க்கைக்காக போராடுகிற இயக்கம் இது. அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஓரிரு செய்திகளை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தை வீதி வீதியாக மக்கள் விவாதிக்கிற ஒரு காலம் வந்தால், வீடுகளிலே விவாதிக்கிற ஒரு காலம் வந்தால், குறைந்தபட்சம் கல்லூரிகளில் மட்டுமாவது நம்முடைய மாணவர்கள் கல்லூரி அரங்கங்களில் இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை வாதிக்கிற ஒரு காலம் வந்தால், பாஜக போன்ற இயக்கங்கள் தடம் வழிந்து போகிற சூழல் உருவாகும். ஆனால் அது ஏதோ ஒரு அரங்குகளில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நான் குறிப்பிடுகிறேன், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயம், பிரம்மாண்டமான இந்திய நாட்டினுடைய விவசாயத்தில் விவசாயம் கட்டுப்படியாகாமல் போனால், விவசாயத்தில் இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம், அப்பப்போ வந்து இந்த குட்டியான வண்டியில் அந்த குரல் தேவாமிரதம் மாதிரி நம்ம காதில் விழுது. 5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்றாங்க, போகிற 2-வீலர் அப்படியே பிரேக் போட்டு நின்று, ஆமாம் அப்படியே போய் வாங்கிட்டு எப்படியாவது வீட்டில் அன்றைக்கி நல்ல பேர் எடுத்துலாம்னு சொல்லி போகிற ஆட்கள், செம்ம டிராஃபிக்காக இருக்குது அந்த இடத்துல. இன்னொரு நாள் பார்த்தா 5 கிலோ தக்காளி 100 ரூபான்றாங்க. அங்கே போய் கடைசி நேரத்தில் போனால் 5 கிலோ போட்டுட்டு அப்புறம் ஒரு கை நிறைய அள்ளி வேற போடுறார். அள்ளி போடுவது தக்காளி அல்ல, நம்முடைய வேளாண்குடி மக்களினுடைய வயிற்றெரிச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வயிற்றெரிச்சலை பேசுகிற இயக்கம் இந்த நாட்டில் வேறு இயக்கம் உண்டா? விவசாயிகளுக்காக தனி இயக்கம் நடத்துகிற ஒரு கட்சி இந்த நாட்டில் உண்டா? பள்ளத்தாக்கிலே விவசாயம் செய்தால் கூட அவனுடைய முதுகை தடவி அவனுக்கு ஆறுதல் தெரிவித்து, இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் ஏறக்குறைய 38 விவசாயிகள் தொடர்ச்சியாக ஒன்றன்பின் ஒன்றாக தற்கொலை செய்து மடிந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 வீடுகளுக்கு போன ஒரு கட்சி உண்டு என்று சொன்னால், இன்றைக்கு உங்களால் என்ன செய்தி விட முடியும் என்று கேட்கிறீர்களே, இந்த மகத்தான செங்கொடி இயக்கம்தான் அந்த செத்து போன 38 வீடுகளுக்கும் சென்று உடைய கண்ணீரை துடைத்து, அந்த அழுது கொண்டிருந்த பெண்ணின் கையை பிடித்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை திரட்டி, இறந்து போன இந்த குடும்பத்திற்கு நிவாரண வழங்கு என்று சொல்லி இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாயை போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கம் மகத்தான மார்க்சிஸ்ட் கட்சியும் அதனுடைய விவசாய சங்கமும். மக்கள் அறியாமல் பலர் பேசிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நான் எந்த இடத்தில் பேசினாலும் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்று நான் பெருமையோடு கம்பீரமாக சொல்வேன். எங்களுக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, எங்களுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஆனால் எங்களுடைய போராட்ட வலிமை, இந்த நாட்டில் இருக்கிற எவனையும் விட எங்களுடைய போராட்ட வலிமை மகத்தானது. திறக்காத கதவுகளை திறந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் அத்தகையதாக மக்களுக்கு மாறியிருக்கிறது. அந்த வேளாண்குடி மக்களுக்காக இந்த பட்ஜெட்டில் மோடி செய்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பட்ஜெட்டில் விவசாயத்தில் கட்டுப்படி ஆகாம ஆதார விலை கிடைக்கவில்லை என்று சொன்ன வார்த்தையை கவனிங்க, ஆதார விலை கிடைக்கவில்லை என்று சொன்னால், நட்ட ஈடு வழங்குவதற்கு இந்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் மோடி அரசாங்கம் ஒதுக்கியிருக்க தொகை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? வெறும் 1 லட்சம் ரூபாய். இதுக்கு பேர் தான் பரிகாசம் பண்றது, கிண்டல் பண்றது. கடந்த ஆண்டு இதே மோடி அரசாங்கம் ஒதுக்கியது 1500 கோடி ரூபாய், அதுவே போதவில்லை என்று நாம் போராடுகிறோம். நண்பர்களை, இந்த ஆண்டு அந்த இடத்தை எம்டியா விடக்கூடாதுன்றக்காக 1 லட்சம் ரூபான்னு போட்டு வச்சிருக்கேன். எம்மா பெரிய குசும்புது, எவ்வளோ பெரிய. இன்னும் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் மோடியை நம்புகிறார் என்று சொன்னால் தனக்குத்தானே செய்வினை வைத்துக் கொள்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் முதலாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? இந்த நாட்டில் அதானிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? அம்பானிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? சாதாரண மக்களுடைய கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்குமான முரண்பாடு. அந்த முரண்பாடு தான் இன்றைக்கு மோதலாக நாம் தொடர்ந்து போராடுகிறோம். நாட்டில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு முழுவதும் எங்களுக்கு வற்றாத நம்பிக்கை இருக்கிறது. அரசியல் படுகிற மக்கள் மூலமாக அவர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் கேட்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒன்றும் சிம்மாசன கனவு கிடையாது. இந்த நாட்டினுடைய ஆகப்பெரிய பதவி பிரதமர் பதவி. எங்கள் வாசல்களிலே, எங்கள் வீட்டு வாசல்களிலே, எங்கள் கட்சி அலுவலக வாசலிலே நாட்டினுடைய பிரதமர் பதவி 7 நாள் காத்து கிடந்தது என்பது இந்த நாட்டினுடைய வரலாறு. மகத்தான தலைவர் ஜோதிபாசனுடைய ஒப்புதலுக்காக பிரதமர் பதவியே எங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடந்தது, அலுவலகத்தில் கிடந்தது. இந்த கவுன்சிலரும்
இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரும் இந்த எம்எல்ஏவும் பெருசாடா எங்களுக்கு, அதுவெல்லாம் பிரச்சனை. நிஜமாக இந்த நாட்டு மக்களுடைய இந்த நாட்டின் வளங்கள் முழுவதும் ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு யுத்தத்தை இந்த மண்ணில் நாங்கள் நடத்துகிறோம். நிச்சயமாக இந்த யுத்தத்தில் மக்கள் பங்களிப்பு செய்வார்கள். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் என்னை போன்று, என்னை போன்று, இங்கே இருக்கக்கூடிய ரவியை போன்று நம்முடைய தோழர்கள், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் நாம் பரப்புரையை மேற்கொள்கிறோம். ஆகப்பெரிய மாற்றம் இந்த நாட்டில் நடைபெறும் என்று நாம் நம்புகிறோம். அத்தகைய மகத்தான அரசியல் புரட்சியை நாம் மேற்கொள்வோம். இன்றைக்கு வான் உயர்ந்து நின்ற அதானி பாம்பு கடிச்சதை போல, தலகுப்புற விழுந்ததை போல, அதைவிட பள்ளத்தில் மோடி விழும் நாளை இந்த மண்ணில் நாங்கள் உருவாக்குவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.